தமிழ் நேசனின் சிறப்பு செய்தி. இன்றைக்கு சமுதாயத்தில் நமக்கு இருக்கின்ற பெரிய பிரச்சனைகள் அப்படின்னு சொன்னோமா, இப்பொழுது புதியதாக பூக்குளியல் என்ற ஒரு அறிமுகம் ஆகியுள்ளது. பூக்குளியல் அப்படின்னு சொல்லி நம்முடைய சமுதாயத்தில், அதுவும் குறிப்பாக இந்து இளப்பெண்களை, அதாவது திருமணம் ஆன பெண்களை குறிவைத்து நடக்கின்ற ஒரு நிகழ்வாக இதை நாங்கள் பார்க்கின்றோம். இதற்கு வந்து நம்முடைய சமுதாயத்தில் இருக்கின்ற பெண்கள், குடும்ப பெண்களும் சரி அல்லது யுவதிகளும் சரி, மிக விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். ஏன்னா இதில் வந்து மாந்திரிகம் நடைபெற்று நம்முடைய அந்த நடத்துகின்றவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அல்ல, வெளி சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அதை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதில் வந்து நான் அடியை வந்து என்ன கேட்டுக்கொள்கிறேன்னா, மலேசிய இந்து சங்கமாகட்டும் இல்லை இந்து சங்கத்தில் அல்லாதவர்களாகட்டும், தயவு கூர்ந்து பெண்கள் வந்து விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் என்று இந்த வேலையில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றேன். தமிழ் பள்ளிகளில் இந்து சமய பாடம் கட்டாயமாக்கப்பட வேண்டும், இந்து சங்கம் கோரிக்கை. தமிழ் பள்ளிகளில் சமய பாடத்தை கட்டாய பாடமாக்கப்பட வேண்டும், அத்துடன் இடைநிலை பள்ளிகளில் தமிழ் பாடங்களை அவசியம் போதிக்க வேண்டும் என்று மலேசிய இந்து சங்கம் அரசாங்கத்தை கேட்டுக்கொண்டது. இந்து மாணவர்களுக்கு பள்ளிகளில் சமய பாடத்தை போதிக்க வேண்டும் என்று பல ஆண்டுகளாக இந்து சங்கம் வலியுறுத்தி வருகிறது. அதனை பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மற்றும் கல்வி அமைச்சரும் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று தேசிய இந்து சங்க தலைவர் தங்க கணேசன் கேட்டுக்கொண்டார். இவ்விரு கோரிக்கைகளை அரசாங்கம் அமலாக்கம் செய்ய வேண்டும் என்று உலுகிந்தாவில் உள்ள ஆசிரியர் பயிற்சி கழகத்தில் நடைபெற்ற பேரா மாநில இந்து சங்கத்தின் 46ஆம் ஆண்டு திருமுறை ஓதும் விழாவை தொடக்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். தமிழ் பள்ளிகளில் மாணவர்களின் எண்ணிக்கை சரிவை கட்டுப்படுத்த இந்தியர்கள் தங்கள் பிள்ளைகளை தமிழ் பள்ளிகளுக்கு அனுப்ப வேண்டும். இந்து சங்கம் நடத்துகின்ற சமய வகுப்புகள் தமிழ் மொழியில் போதிக்கப்படுவது இந்து சங்கமும் தமிழ் மொழி வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் வழங்கி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இதன் வழி தமிழ் மொழி வளர்ச்சிக்கும் இந்து சங்கம் முக்கிய பங்காற்றி வருகிறது. தமிழ் பள்ளியும் ஆலயங்களும் இரு கண்கள் போன்றது, அவைகளின் வளர்ச்சிக்கு இந்து சங்கம் தொடர்ந்து பங்காற்றிடும் என்று அவர் கூறினார். இந்து சமயத்தைச் சேர்ந்த சிலர் மாந்திரிகத்தில் மூழ்கி ஏமாற்றுதலுக்கு ஆளாகி வருகிறார்கள். இதில் அதிகமாக மகளிர்கள் ஏமாற்றப்படுவதாக தகவல் கிடைத்துள்ளது, அதிலிருந்து அவர்களை விடுபட விழிப்புடன் இருக்க வேண்டுமென்று வலியுறுத்தினார். இந்த நிகழ்வில் பேசிய பேரா இந்து சங்க தலைவர் சந்திரசேகரன் பெருமாள், மாநில நிலையில் நடைபெற்ற திருமுறை ஓதும் போட்டியில் 787 மாணவர்கள் பங்கேற்றனர் என்ற தகவலை வழங்கினார். இந்த நிகழ்வில் சிறப்பு வருகை புரிந்த தம்பூன் நாடாளுமன்ற தொகுதியின் சிறப்பு அதிகாரி ஆர். சுரேஷ்குமார் ஆற்றிய உரையில், தம்பூன் நாடாளுமன்றத்தில் உள்ள தமிழ் பள்ளிகள் மற்றும் ஆலயங்களுக்கு நிதி உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. தம்பூன் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினராக பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் திகழ்வதால் இந்த தொகுதியில் உள்ள இந்தியர்களின் சமூக நல விவகாரங்களில் சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டு வருகிறது என்று அவர் கூறினார். இதற்கிடையில் டிக்டாக் வாயிலாக பூ குளியல் நடவடிக்கை குறித்து மக்கள் மத்தியில் பொய்யான தகவல்கள் பரப்பப்படுகின்றன. கழிப்பு கழிப்பதாக கூறி மக்களிடம் பணம் பறிக்கின்றனர். ஜோசியம், மாந்திரிகம் போன்ற போர்வையில் போலி சாமியார்கள் அதிகம் உருவாகிவிட்டதாக நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தங்க கணேசன் கூறினார். குறிப்பாக இந்த பூ குளியல் மோசடியில் சிக்கி பொதுமக்கள் யாரும் பணத்தை இழக்க வேண்டாம் என அவர் அறிவுறுத்தினார். கிட்டத்தட்ட இந்த 46 ஆண்டுகளில் மலேசிய இந்து சங்கம் ஒரு 500,000 அதிகமான மாணவர்களை உருவாக்கியிருக்கின்றோம் என்பதில் பெருமை கொள்கின்றோம். ஆக அந்த அடிப்படையில் இந்த மாணவர்களை பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொன்னீங்கன்னா, தேவார திருவாசகம் ஓதுவது மட்டுமல்ல மலேசிய இந்து சங்கம் தமிழ் மொழிக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கின்றது என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆக அந்த அடிப்படையில் தமிழ் மொழிக்கு மலேசிய இந்து சங்கம் முக்கியத்துவம் கொடுத்து இந்த போட்டிகள் மட்டும், அதாவது போட்டியாக மட்டும் இதை பார்க்காமல், அதாவது குழந்தைகளுக்கு அடிப்படை விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு தளமாக இதை நாங்கள் கருதி கொண்டிருக்கின்றோம். 63 நாயன்மார்கள் ஓதிய வேதங்களை நம்முடைய பிள்ளைகள் பாடிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆக அந்த அளவுக்கு நம்முடைய பிள்ளைகளை பயிற்சி கொடுத்து, இந்த பயிற்சியாளர்களுக்கு பயிற்சி கொடுத்த ஆசிரியர் பிரதிநிதிகள், பள்ளி தமிழ் பள்ளி பொறுப்பாளர்கள், ஆலயங்கள், இவர்கள் அனைவருக்கும் இந்த வேலையில் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். கிட்டத்தட்ட 5000 அதிகமான மாணவர்கள் பங்கெடுத்துக் கொண்டு இந்த இறுதிப் போட்டிக்கு இன்றைக்கி வந்திருக்கின்றார்கள். ஆக அந்த அடிப்படையில் மலேசிய இந்து சங்கம் இதை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வதற்கு முயற்சியை மேற்கொள்ளும். போலி சாமியார்கள் பெரும்பாலும் தமிழ்நாட்டிலிருந்து சுற்றுலா விசா வாயிலாக நாட்டிற்குள் வந்து மூட நம்பிக்கைகளை மக்களிடத்தில் பரப்புகின்றனர். பின்னர் அதையே பயன்படுத்தி பணத்தையும் பறிக்கின்றனர்.
ருத்ரச்சம் அணிந்து கொண்டு மண்டையில் கொண்டை போட்டுக்கொண்டு காவி உடையணிந்து நெற்றி முழுவதும் பட்டையை பூசிக்கொண்டவர்கள் எல்லாம் உண்மையான சாமியார்களாக ஆகிவிட முடியாது. கடவுள் பெயரை வைத்து ஊருக்கு ஊர் கிளைகளை திறந்து மக்களை ஏமாற்றும் மிகப்பெரிய ஸ்கேம் நடவடிக்கைகளில் போலி சாமியார்கள் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக இது போன்ற போலி சாமியார்கள் இடத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு என்பது கிடையவே கிடையாது. இருந்தும் மக்களை வலையில் சிக்க வைக்க பல பொய்களை அவர்கள் அவிழ்த்து விடுகின்றனர். பொதுவாகவே டிக்டாக்கில் விளம்பரப்படுத்தப்படும் எதுவும் 90% உண்மையானதாக இருக்காது. தற்போது ஏராளமான உணவகங்கள் குறித்து டிக்டாக்கில் விளம்பரப்படுத்தப்படுகிறது. அதனை நம்பி சென்றால் உணவை ஆர்டர் எடுக்கக்கூட ஆள் இல்லை. அதோடு துணிகள் விற்பவர்கள் கூட நேரில் வந்து பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு இருந்தாலும் அதனை மறுக்கின்றனர். கோரியர் வாயிலாகத்தான் அனுப்ப முடியும் என்கிறார்கள். ஆனால் வாங்கிய பின்னர் அதில் பல பிரச்சனைகள் உள்ளன. எனவே மக்கள் எதனையும் சுலபமாக நம்பி ஏமாற வேண்டாம். சமூக வலைதளங்கள் குறிப்பாக டிக்டாக்கில் வரும் விளம்பரங்கள் குறித்து நம்பகத்தன்மையாக இருக்காது என்பது மக்கள் புரிந்து கொண்டு எச்சரிக்கையாக இருக்க வேண்டுமென வலியுறுத்தப்படுகின்றன. இந்த மாந்திரீகம் அதுவும் பார்த்தீங்கன்னா அதில் செய்யப்படுகின்ற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா மிகவும் அருவறுப்பான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. அதெல்லாம் வந்து அடியன் வந்து எல்லாவற்றையும் வெளியே எடுத்து சொல்ல இயலாது. சில விஷயங்கள் வந்து அருவறுப்பான விஷயங்களும் இருக்கின்றது. ஆக பெண்கள் வந்து விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்பதை இந்த வேலையில் நான் அடியன் வலியுறுத்துகின்றேன். இரண்டாவதாக அடியன் வந்து என்ன கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னா, இந்த நாட்டில் இருக்கின்ற ஆலயங்கள், நமது ஆலயங்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு ஆலயமும் சமுதாய சேவை மையமாக உருமாற வேண்டும் என்பதில் நம்ம குறியாக இருக்கின்றோம். அதில் வந்து அவங்க ஈடுபாடு காட்டுவார்கள் என்று பெரிதும் எதிர்பார்க்கின்றேன். சமுதாய சேவை மையங்களாக உருமாற்றம் கண்டால் ஒழிய நாம் நமது சமுதாயத்துக்கு அல்லது நமது ஆலயத்தை நிலைநிறுத்த முடியும் என்பதை அடிக்க நீங்கள் வலியுறுத்த விரும்புகின்றேன். ஆகவே ஆலய தலைவர்கள் அல்லது ஆலய சம்பந்தமான பொறுப்பாளர்கள் ஒவ்வொரு ஆலயமும் சமுதாய சேவை மையங்களாக உருமாறுவதற்கு இந்த வேலையில் வந்து அடியன் வலியுறுத்துகின்றேன். அதோடு இந்த மடாணி அரசாங்கம் இந்த போட்டி நடக்கின்றதுக்கு உதவி செய்திருக்கின்றார்கள். மத்திய அரசாங்கம் நமக்கு வந்து இந்த போட்டிக்கான ஒரு சிறு தொகை அன்பளிப்பு செய்திருக்கின்றார்கள். இந்த வேளையில் மடாணி அரசாங்கத்திற்கு பிரதமருக்கும் இது ஏற்பாடு செய்து கொடுத்த ஐயா சுரேஷ்குமார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏன்னா அவர்கள் வழங்கியிருக்கின்ற ஆதரவு இங்கு மட்டுமல்ல இதே போல் சிலாங்கூர் மாநிலத்திலும் உதவி செய்திருக்கின்றார்கள். கெடா மாநிலத்திலும் அதே போல் மற்ற மாநிலங்கள் 9 மாநிலங்களுக்கும் உதவி செய்வதற்கு ஒப்புதல் அளித்திருக்கின்றார்கள். அது அந்த வகையில் மடாணி அரசாங்கத்துக்கு என்னுடைய நன்றி. தேசிய பிரிவின் சார்பில் மனித சந்தை சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதோடு மாத்திரமல்ல நம்முடைய மக்கள் இன்று நம்முடைய பிள்ளைகளை கண்டிப்பாக ஆலயங்களுக்கு அழைத்து செல்ல வேண்டும். ஆலயத்துக்கும் சரி, அதே போல் தமிழ் பள்ளிக்கும் சரி, நம்முடைய பிள்ளைகள் தமிழ் பள்ளிக்கு போக வேண்டும். அதே வேளையில் ஆலயங்களுக்கும் செல்ல வேண்டும். குடும்பத்தோடு செல்லுங்கள். இது ரெண்டும் நமது கண்கள். இதை ரெண்டையும் நம்ம தவறவிட்டோம்னா நம்மளுடைய சமுதாயம் இந்த வாழ்ந்ததாக அடையாளம் இல்லாமல் போய்விடும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சி திருமணம். நான் வந்து 4வது நிலை வெற்றி பெற்றேன். என் மனநிலை வந்து மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இதுக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். முதல்ல எனக்கு பயிற்சி கொடுத்த ஆசிரியர், அதாவது திருமதி மல்லிகா ஆசிரியர் அவர்களுக்கும், மேடுசாமி ஐயா அவர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த சங்கத்துக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அருமையாக பார்த்தா பெட்ரோல் ரேகை ரொம்ப பேர் வந்திருக்காங்க. பெட்ரோல் மாணவர்களும் ரொம்ப பேர். போன வருஷத்தோட இந்த வருஷம் கூட பிள்ளைங்க திருமுறை போட்டியில் வந்து கலந்து கொண்டிருக்காங்க. இந்த வேலையில் வந்து நாங்கள் வந்து பாலிமன் தம்பூன் வந்து 20,000 வள்ளி கொடுத்துருக்கோம் இந்த நிகழ்வுக்கு. இதே போல் மெத்த மாநிலத்துக்கும் நாங்கள் வந்து மாநிலம் வழங்கியிருக்கோம். இப்போதைக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டாவில் வந்து அவங்களுக்கு அந்த நூத்தொக்கான இப்போ சேர்ந்துருச்சு. அந்திய வந்து தமிழ் பள்ளி ஆலயம் பழமை தம்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு குறையே இல்லை. தமிழ் பள்ளி 5 தமிழ் பள்ளி இருக்குது. இதில் புது புது திட்டங்களும் வச்சுருக்கோம் என்னென்ன செய்கிறதுக்குன்னு. மொத்தம் நான் சொன்ன மாதிரியே தான், ஃபர்ஸ்ட் தமிழ் பள்ளி ஒரு பேன் இருக்க போது, அது தமிழ் என்ன சொல்லுவாங்க ஐயா, இசைக்கருவி பஞ்சராகம் ஃபுல் பேன். அது மற்ற நீங்கள் சீன பள்ளியெல்லாம் பார்க்கலாம் இருக்குது. இப்போ நம்ம தான் வந்து நம்மளை வந்து உயர்த்தணும். தமிழ் பள்ளியோட ஸ்டாண்டர்டு உயர்த்தினா தான் அப்போ தான் வந்து பெட்ரோல் அனுப்புவாங்க பிள்ளைங்களை படிக்கிறதுக்கு. அது அதே ஸ்மார்ட் போர்டு கொடுத்துருக்கோம். லேன் ஃபுட்பால் ஃபீல்டு ஸ்கூலுக்கு இல்லைன்னா அதையும் வந்து இப்போ எடுத்து கொடுத்தாச்சு தமிழ் பள்ளி.
பஞ்சரங்குத்தம் தமிழ் பள்ளிக்கு வேன் கொடுத்துருக்கோம் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு. ஸோ இந்த வேலையில் வந்து ஒன்று வந்து ஆலயம் எடுத்துக்கிட்டால் இது ஒரு என்னோடய புது திட்டம். பழிமை தம்பூரில் பார்த்தீங்கன்னா 38 ஆலயம் இருக்குது. ஸோ எல்லா ஆலயத்துக்கும் ஒரு வருஷத்துக்கு 10,000 வள்ளி கொடுக்கலான்னு இருக்கோம். இது வந்து என்னத்துக்குன்னா அவங்க வந்து இந்த கரண்ட் பில்லு தண்ணி பில்லு வந்து சில ஆலயத்துக்கு கட்ட முடியலன்னு சொல்கிறாங்க. ஸோ பெரிய கோயிலோ சிறு கோயிலோ ஒரே மாநில ஒரு 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 10,000 வள்ளி கொடுத்துட்டாங்கன்னா அப்போ வந்து அந்த ஆலயத்தை அவங்க வந்து நடத்தி தான் ஆகணும், குறை இல்லாமல் நடத்தி தான் ஆகணும். ஏன்னா தண்ணி கரண்டு கசு கட்டி வச்சுன்னா மெத்தது வந்து அந்த ஆலயமே பூஜைகள்லாம் நடத்தி அந்த ஆலயத்தை வந்து அப்புறம் வந்து ஏன்னா வந்து இங்கே தான் வந்து நம்ம இந்து சமயத்தை வந்து கற்றுக் கொடுக்கணும் பிள்ளைங்களுக்கு. வணக்கம், என் பெயர் டெலினா சரவணன். நான் பிரிவு 3. என்னோட ஆசிரியர் வந்துட்டு மல்லிகா தேவி அப்புறம் வேலுசாமி சார். நான் வந்துட்டு 4வது இருக்கேன். இந்த சங்கத்துக்கு நான் நன்றி சொல்றேன். ஏறக்குறைய 2816 மாணவர்கள் பங்கு பெற்றார்கள். அதில் வெற்றி பெற்ற மாணவர்கள் இன்று இங்கே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய மாநில நிகழ்வில் கலந்து கொண்டுள்ளார்கள். இங்கே மாநில நிகழ்வில் 787 மாணவர்கள் பங்கேற்றுள்ளார்கள். அதே வேளையிலே மலேசிய இந்து சங்கம் நடத்தி வரக்கூடிய இந்த சமய வகுப்பு மற்றும் சமய நன்னறி வகுப்புகளுக்கெல்லாம் சிறப்பான ஆதரவு வழங்கி கொண்டிருக்கக்கூடிய பள்ளிகள் மற்றும் ஆலயங்கள் இவர்களுக்கெல்லாம் மலேசிய இந்து சங்கம் பேராமாநில பேரவை மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றது. இவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சமய ஆசிரியர்கள் பெற்றோர்கள் இவர்களால் தான் இன்று இந்த விழா சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. மலேசிய இந்து சங்கம் திருமுறை மற்றும் அல்லாமல் ஆங்காங்கே சமய வகுப்புகள் சமய நிகழ்வுகளை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அது மட்டும் அல்லாமல் சமூக சேவைகளும் அவ்வப்போது செய்து வருகின்றோம். இவ்வேளையிலே கண்டிப்பாக அனைத்து நம்மளுடைய ஆதரவாளர்களுக்கும் இந்துக்களுக்கு பேராமாநில இந்துக்களுக்கும் ஆலயங்கள் தமிழ் பள்ளிகள் இவர்கள் அனைவருக்குமே மலேசிய இந்து சங்கம் பேராமாநில பேரவை நன்றி தெரிவித்துக் கொள்கின்றது. மலேசிய இந்து சங்கம் பேராமாநில பேரவை வளர்ச்சிக்காக வருகின்ற அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி தன்னுடைய வளர்ச்சி நிதிக்காக ஸ்கந்த லீலை எனும் நாட்டிய நாடகத்தை அரங்கேற்ற உள்ளது. நமது சமய வளர்ச்சிக்காக இந்த நிதிகள் அனைத்தும் பயன்படுத்தப்படும் என்று இங்கே தெரிந்து கொள்கின்றேன். நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு.